சனாதானத்தை பற்றி என்னன்னே அவருக்கு தெரியாது. சனாதானம்ன்றது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இவர் வந்து மேடையில் ஏதோ பேசணும் அப்படின்றதுனால ஒரு டாபிக் அந்த இதில் கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால பேசணும் அப்படின்றதுனால கைத்தட்டு வாங்குறதுக்காக பேசுகிறாரு. உதயநிதி பேசுறது சரிதான், அது அரசியல் ஆக்குறாங்கன்னா அது அரசியல் தானே, பேசுறதே அரசியல் தானே. அது மக்களுக்கு நல்லது எது தோணுதோ அதை செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். நல்ல விஷயமா தான் நினைக்கிறாரு, நியாயமாக தான் இருக்கும். சனாதனம் சொல்கிறோம்ல, அவனுக்கு அவனுக்கு ஜனாதனா என்னன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல தெரியாது. தப்பு சார், அது ஒரு சில பேர் வந்து ஒரு சில கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுறாங்க. அது நல்ல இது தான், இப்போ அரசியல் ரீதியாக பேசுகிறாரு, அது நல்ல விஷயந்தான். அந்த இதுவும் என்னென்னா பிஜேபி இங்கே உள்ளே வரக்கூடாத ஒரு விஷயந்தான் சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது நல்ல விஷயம்தான், ஏன்னா அவர் இப்போ இளம தலைமுறையாக வந்துட்டுருக்காரு, அதனால் எந்த பாதிப்பும் வராது. திமுக தான் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக பேசி அதுக்கு வந்து நாலஞ்சு பில்டப் கொடுத்து அப்போது எதிர்த்தரப்பில் வந்து நாலு வார்த்தைகள் பேச தான் செய்வாங்க. ஸோ இதில் வந்து மீடியா பவரில் வந்து எல்லாமே இதே அரசியல் பண்ணுறாங்க. திராவிடங்கிறது எங்கே இருக்குது? திராவிடனும் முதல்ல என்னென்னு தெரியுமா உனக்கு? எவன் திராவிடம் சொல்லிட்டு இருக்கான்? நீ ஒருத்தன் தான் திராவிடம் சொல்லிட்டு இருக்க. உதயநிதி சனாதானத்தை பற்றி பேசுனதை எப்படி பார்க்கணும்? சனாதானத்தை பற்றி என்னன்னே அவருக்கு தெரியாது. சனாதானம்ன்றது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. காலங்காலமாக மன்னர் காலத்துலேருந்து ஆயிரம் காலம் வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இவர் வந்து மேடையில் ஏதோ பேசணும் அப்படின்றதுனால ஒரு டாபிக் அந்த இதில் கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால பேசணும் அப்படின்றதுனால கைத்தட்டு வாங்குறதுக்காக பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தினாக்கா நமக்கு வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அது வந்து கிராமண கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அது வந்து சரியாக வராது. தமிழர் பண்பாடு தன்பர் பண்பாடு சரிதான், உதயநிதி பேசுறது சரிதான். அது அரசியல் ஆக்குறாங்கன்னா அது அரசியல் தானே, பேசுறதே அரசியல் தானே. அது மக்களுக்கு நல்லது எது தோணுதோ அதை செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். நல்ல விஷயமா தான் நினைக்கிறாரு, உதயநிதி பேசுனது நியாயமாக தான் இருக்கும். திமுக ஆல்ரெடி பாதிச்சுட்டு தான் இருக்குது சூழ்நிலை, இன்றைக்கிற நிலைமையில் வந்து பாதிச்சுட்டு தான் இருக்குது. அவர் இன்றைக்கி பேசுனா அது நியாயமாக இருக்கும். சனாதனம் சொல்கிறோம்ல, அவனுக்கு அவனுக்கு ஜனாதனா என்னன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல தெரியாது. அவனுக்கு அவனுக்கு தெரியுனா அதாவது சனாதனங்க அவங்களுடைய கொள்கை என்ன, இந்து மதத்தை வந்து அழிக்கணும், இந்து மதத்துடைய கோட்பாடு, இந்து மதத்துடைய தர்மம், அதை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணணும், இதுதான் இவருடைய கொள்கை. ஏன் மற்ற மதத்துலலாம் இருக்காங்கல்ல, அங்கே மூட நம்பிக்கையாக இல்லையா? நீ அதை ஒளின்னு சொல்ல, இங்கே வந்துக்கிட்டு நீ அதை இங்கே நோண்டிகிட்டு இருக்கிய, நீ மற்ற மதத்துலலாம் இல்லையா? இன்னொரு மதத்தில் இருக்காங்க, அவங்க மதத்தில் பார்த்து என்னாச்சுன்னா உடம்புக்கு சரி என்னாச்சுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டான், அவ்வளோ நம்பிக்கை ஏறாடிக்கிட்டு வந்தால் ஒரு அணிகளெலாம் அழிக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இதாக இருந்தது. அதை போய் நீ சொல்வியா? தப்பு சார், அது ஒரு சில பேர் வந்து ஒரு சில கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுறாங்க. என்ன ஆனாலும் நமக்கு ஓட் பேங்க் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு திங்கிங் தான் என்னுடைய. எல்லா ரீஜனும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக கொடுக்கணும். ஹிந்துஸ் வந்து ஜென்ரலி பீஸ் லவ்விங் பீப்புள், காம் பீப்புள். அதனால் வந்து பீப்புள் டேக் அஸ் டேக் ஹிந்துஸ் ஃபார் கிராண்டட். என்னன்னாலும் அவன் அவன் என்ன சைலண்டாக இருக்கும், எலெக்ஷன் நேரத்தில் பார்த்துக்கணும். அது ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி ஓட்டை போட்டுறாங்க. ஸோ நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல வரேன், அவர் சொன்னது தப்பு. அவர் ஒரு கிரேட் லீடர், அவர் வந்து ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டர்னோட ஆகிற சான்சஸ் இருக்குது. அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. சார், பாலிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் குவைட் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவர் நல்ல திட்டம் சொல்கிறாருன்னா என்னோட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ எது நல்லதோ அதை கரெக்டாக பார்த்து செய்யுங்களே. உதயநிதி வந்து ஆஸ் ஆக்டர் அவர் சூப்பர் மேன், மாமன்னன் கடைசி படம் அனமையாக இருந்தார். அஸ் அ பொலிட்டிஷியனாக நான் அவருக்கு எனக்கு தெரியாது. ஸோ அவர் எப்படியோ உங்களுக்கு பார்த்த மாதிரி நீங்கள் பிடிச்ச மாதிரி செஞ்சுருங்க. அது நல்ல இது தான், இப்போ அரசியல் ரீதியாக பேசுகிறாரு, அது நல்ல விஷயந்தான். அந்த இதுவும் என்னென்னா பிஜேபி இங்கே உள்ளே வரக்கூடாத ஒரு விஷயந்தான் சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது நல்ல விஷயந்தான், ஏன்னா அவர் இப்போ இளம தலைமுறையாக வந்துட்டுருக்காரு, அதனால் எந்த பாதிப்பும் வராது. திமுக தான் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக பேசி அதுக்கு வந்து நாலஞ்சு பில்டப் கொடுத்து அப்போது எதிர்த்தரப்பில் வந்து நாலு வார்த்தைகள் பேச தான் செய்வாங்க. ஸோ இதில் வந்து மீடியா பவரில் வந்து எல்லாமே இதே அரசியல் பண்ணுறாங்க. இது சனாதானம் இதில் உள்ள நாடு தான் அது. நேற்று அப்படின்னு பார்க்க போனால் வந்தவங்க அப்படிலாம் பேசுனா இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கும். வந்தவர்கள் தான் இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சமத்துவமாக ஒற்றுமையாக இருக்கணும் தான் மேலே பிஜேபியில் மோடி ஐயாலேருந்து எல்லாமே அதை தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் வந்து இதை பிரிவினை பிரித்து பிரித்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரிவினை எடுத்து சொல்லுற பார்த்தீங்கன்னா இப்போ ஒற்றுமையாக இருக்க மக்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க உருவாக்குற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா திமுக ஆட்சி வந்தாலே காலங்காலமாக பார்த்தா ஒன்று ஜாதி சண்டை, இல்லை மதச்சண்டை, இல்லை இனச்சண்டை, எதனால் ஒன்று இது பண்ணி விடுவாங்க.
இப்போ கூட அதெல்லாம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏன்னா மீடியா பவர் இப்போ ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு கூகுள் மேப் இருக்கா மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதுனால இவங்களுடைய போய் எடுபடலை. அதனால் மக்கள் சுதாரிப்பாயிட்டாங்க. சரி, உதயநிதி பேசுனது மட்டுமே திமுக பாதிக்காது, அவங்க ஒவ்வொரு அரசியல் அமைச்சர்களும் வந்து அங்கங்கே மக்கள்கிட்ட பேசுறது ஃபுல்லாக நம்ம யூஸ்வலாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதுவே வந்து திமுகவுக்கு வந்து பின்னடைவு தான் கொடுக்கும். ஆமாங்க, இப்போ வந்து இவர் அரசியலில் பார்த்தீங்கன்னா அரசியலில் எவ்வளோ பேர் ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்காம புள்ளன்ற பேரில் அமைச்சர் பதவி கொடுத்து ஆளாகிறாரு. அத்தை முதலமைச்சர் ஆகணும் புள்ள, நான் இல்லாத ஸ்டாலின் அப்புறம் அவர் ஆகணும்னா அந்த இதில் இது பண்ணுறாங்க. ஏன் மூத்த அமைச்சர் எவ்வளோ இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் எம்எல்ஏ போஸ்ட் தானே கொடுத்து இது வச்சுக்கிறாங்க. ஏன் புள்ளன் இப்போ தானே அவர் எம்எல்ஏ ஆகுது, எம்எல்ஏ ஆக்கி இன்னும் அந்த ஆட்சியும் முடியல, 5 வருஷம் முடியல, அதுக்குள்ளே ஒரு அமைச்சராக்கி இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வயசுக்குள்ளே கொத்தவங்களுக்கு என்ன தெரியும், இப்போ கருத்து கணிப்புக்காக தானே வயசான மூத்த மூத்த அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு தான் பேசுகிறாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ட்டு இவரை வச்சு பேச முடியுமா? பாதிப்பு உண்டு. ஆனால் நம்ம அவங்களுக்கு எதிராக பேசுனா அவங்க கண்டிச்சு தானே பேசுவாங்க, பேசுகிற விஷயமே அவங்களுக்கு எதிராக தானே பேசுகிறாங்க. பிஜேபி வந்து இவங்க தாழ்வாக பேசுனா அது பாதிக்கணும், அது பாதிக்காது. ரெண்டு பேருமே இந்த பக்கமும் அவங்க தாக்கி பேசுகிறாங்க, இந்த பக்கமும் அவங்க தாக்கி பேசுகிறாங்க, அதனால் அந்த விஷயத்தை கொண்டு பாதிக்காது. திமுக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏபி நட்டா காமிச்சிருக்கா நினச்சிக்காது, வேர்ல்டு லெவல் இதை வந்து இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. நீ குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை மட்டும் நீ பண்ணிக்கிட்டீங்களா, அது மட்டும் வேலைக்காகாது. குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு திராவிடம் தமிழ், திராவிடம் தமிழ், திராவிடங்கிறது எங்கே இருக்குது? திராவிடம்னு முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? எவன் திராவிடம் சொல்லிட்டு இருக்கான்? நீ ஒருத்தன் தான் திராவிடம் சொல்லிட்டு இருக்கேன். நீக்கு திராவிடம் 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 என்ன திராவிடம்? நாங்கள்லாம் வந்து எங்கேருந்து யூரோப்பிலேருந்து வந்துட்டோமா, சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டோமா, இங்கே தானே பிறந்திருக்கோம், அங்கே தானே வளர்ந்துருக்கோம், என்ன பெரிய திராவிடம்? சீமான் ஆதரிச்சார். அவர் வந்து எத்தனையோ நல்ல கருத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி எத்தனையோ வந்து இந்த அதை என்ன சொல்கிறது இதை பேசுகிறாரு, அதனால் அவரை வந்து ஒரு கணக்கிலே லிஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி கிடையாது. அப்போ பிஜேபி கிட்டேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. பிஜேபி நரேந்திர மோடி அவர் இஸ் வாஸ் அ கிரேட் மேன். ஸோ பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட வந்து இங்கே வந்து அவர் வந்து திறந்திருக்காரு, பிள்ளை பக்கத்தில் ஒரு வேலை வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவர் தான் வந்து இந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டெல்லாம் அழிச்சு 2000 ரூபாய் நோட்டெலாம் அழிச்சு இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மணி அதெல்லாம் வந்து ப்ரொசஸ்லாம் இது பண்ணி மாற்றி செஞ்சுருக்காரு. அது வெஸ் வெரி ரியலி நைஸ், வெரி குட் திங்ஸ். அது வந்து அவங்க எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்ச சம்திங். அங்கே இருக்கிறவங்க பிடிக்கலன்னா நம்ம எதுவும் சொல்கிறதுக்கா இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க சரிங்களா. இப்போ இருக்கிற இங்கே நிலவரம் என்னென்னா பிஜேபி அரசு இங்கே வரக்கூடாது, அதனால் இவர் பேசுகிறது எந்த தவறும் கிடையாது, இது நல்ல விஷயம்தான். பிஜேபி தான், வேறு யார் இருக்கா? வேறு அவங்க தவிர வேறு யாரும் பண்ணுறதெல்லாம் அதாவது பெரிய அதாவது சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமாக்குறது அவங்க தான். பெருசாக பாதிக்காது, ஏன்னா இங்கே அந்தளவுக்கு எதுவும் கிடையாது, பிஜேபியெலாம் பெருசாக எதுவும் கிடையாது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. இதே நார்த் சைடு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், இது இந்த சைடு கிடையவே கிடையாது. உதயநிதியினுடைய இந்த பேச்சை அரசியல் ஆக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? என்ன அரசியல் ஆக்குறாங்க? எதுக்கு அரசியல் ஆக்குறோம்? திராவிடன் பற்றி உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் தாப்பனை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? நீங்கள் அப்படி உங்களுக்கு உண்டான கோபம் வருது உங்களுக்கு நினச்சின்னா உங்கள் பர்சனலாக நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பர்சனலாக அட்டாக் பண்ணுறது தான். இது பர்சனலாக எங்களையோ என்ன பற்றியோ எங்கள் மதத்தை பற்றியோ எங்களுடைய பற்றியோ நீ பண்ணுறேன்னுச்சுன்னா அது பர்சனல் அட்டாக் தானே. நீ ஏன் மற்ற மதத்தில் இல்லையாயா? நீ வந்து திமுக இது பாதிக்குமா? எது திமுக பாதிக்குமா? ஓட ஓட விரட்டுவாங்க. இந்த இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட முடியாது. நான் கேட்குறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேன், நல்லா எடுத்துக்கிடுங்க. நீ வந்து எல்லோரும் இருந்தாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, எல்லா ஆட்களாக இருந்தாலும் தேவைப்பட்டிருக்க, கரெக்டு தானே? அப்போ நீ தேர்ந்தெடுக்கும் போது நீ ஒரு மதத்துக்கு மட்டும் நீ வந்து வாழ்த்து சொல்கிறிய, இன்னொரு மதத்துக்கு நீ ஏன் நீ வாழ்த்து ஒன்றால் சொல்ல முடியல? அதுக்கு என்ன காரணம்? இது ஓட்டு பிச்சையா, அல்லது அவங்க ஒரு இன்னொரு மதத்துக்கு மட்டும் நீ சப்போர்ட்டாகவே நீ பேசிகிட்டு இருக்கியா? இவங்களை மையமாக என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் இவன் வந்து போட்டுக்கிட்டே இருப்பான், இவனுக்கு வந்து கேட்குறதுக்கு நாதியே கிடையாது அப்படிங்கிறதா? இவங்களுக்கு என்றைக்கு தேசபக்தி இருந்திருக்குது? இவனுக்கு என்ன, அவங்க குருநாதர் இருக்கார்ற அந்த ஈவே ராமசாமி நாயக்கன் ஒருத்தன் தான், அவன் ஆளுக்கே வந்து தேசபக்தி கிடையாது. வெள்ளக்காரன்ட்ட வந்து நீ சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்ன ஆள், அந்த ஆள் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் குறிப்பாக கொடுக்காதான் லண்டனில் இருந்து எனக்கு வந்து இங்கிலாண்டுலேருந்து ஆளுங்க. அவருடைய வாரப்பாந்த அவர் அண்ணாத்தனை எப்படி தான், இவருடைய தலைவர் கருணாநிதி எப்படி தான், உங்கள் அப்பா கருணாநிதி இவந்த ஆளும் அப்படிதான். ஆ குடி மொத்தத்தில் இவங்க தேசபக்தி இல்லாதவங்க. இவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, அவர் 15 லட்சம் போட்டா போட சொன்னார், போட்டாரா கேட்குறாரு, 15 லட்சம் போட்டார். இவர் கேட்குறேன், நீட்டு வந்தோடனே கையெழுத்து போட்டுருமுன்னு ரத்து பண்ணி பண்ணியிருக்காரா?
சாரே கடை மூடுஞ்சு மூடிக்காரு கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க. சாரே கடை இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரே கடை மூடிஞ்சு முடிக்கிற மனித உரிமத்தை குடிக்கணும் 1000 ரூபாய் சொன்னா இருந்தாலும் அப்புறம் அதுல எனக்கு வந்து உனக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் தானே உனக்கு எத்தனை பேருடைய தாலியை அறுத்துட்டு நீங்க வந்து இங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்க எத்தனை வருமானம் வந்துகிட்டு இருக்குது. இதை வச்சு இது ஒரு பொழப்பா இது இதுக்கு வந்து 1000 கோடி அன்னைக்கு 45000 கோடி 50000 கோடி இதுக்கு சொல்லிக்கிட்டே போகிறான்.